ஒசூர்ல உங்க ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஒசூர்ல இருக்கிற மக்களுக்கும் வந்துட்டு உங்க கடையை பத்தி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி ஒரு கடை ப்ரோ? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு கடை ப்ரோ இது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும், ஏ டு இசட். அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ஸ் கேட்டரிங்ஸ்க்கு தேவையான பொருட்களும் இங்க கிடைக்கும், சரிங்களா? ஒரு வீட்டுக்கு தேவையான ஸ்டீல் ஐட்டம்ல இருந்து பித்தளை, காப்பர், ஐ மீன் பித்தளை, செம்பு, எல்லாமே உங்களுக்கு ஏ டு இசட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது கம்பெனி ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ஒரு சில இது கம்பெனி ஐட்டம் கேட்டரிங் ஐட்டம் மட்டும் ஆர்டர் பேசிஸில் பண்ணுறோம், சரிங்களா? அது கொஞ்சம் பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாமே வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் பேசிஸில் பண்ணித்தரலாம், சரிங்களா? ஓகே ப்ரோ, ஒசூரில் இந்த கடை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாலுகா ஆஃபீஸ்லேருந்து டவுன் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுவே பழைய தேட்டர், சீனியர்ஸ் தேட்டர்னு ஒன்று இருக்குது இங்கே. அதுலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த உலவர் சந்தர் ரோடுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இது உலவர் சந்தர் ரோடு தான். ஓகே ப்ரோ, நம்ம இன்னொரு மெயினான விஷயம், இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் மக்கள் எல்லாம் விரும்பி வாங்கிட்டு இருக்கு மினியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ, அதுவும் நம்ம கடையில் கிடைக்கல ப்ரோ? ஆமாம், அது கிடைக்கும். சின்ன சின்ன, அதாவது அப்படின்னா சின்ன சின்ன, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சொப்பு சாமான் வச்சு விளையாடுவோம். ஆமாம், இப்போ அதே தான் மினியேச்சர்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுத்து இது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ அதுதான் மினியேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் வர்றது வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரியும் இங்கே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அலுமினியத்துலேயே ரெண்டு மெட்டீரியலாக வருது. ஒன்று வந்து ஒயிட் கலர் இண்டோலியம் மெட்டீரியல், இண்டோலியம் அலுமினியம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று பிளாக் கலரில் வர்றது வந்து பிளாக் மெட்டல்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு ஐட்டங்களையும் வருது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வருது. ஓகே ப்ரோ, இப்போது என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்கள் கடையில் ஒரு வாட்டி எல்லாம் ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா ப்ரோ எங்களுக்கு? ஆ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ஸ், ஸ்பேர்ஸ் ஐட்டமும் இங்கே கிடைக்குது. இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸான மிக்சி, எல்லா டைப்ஸான பிராண்டட்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே கிடைக்குது ஸ்பேர் ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், காப்பர் அந்த வாட்டர் பாட்டில் காப்பர்லாம் தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து காப்பர். வெளியே வந்து ஸ்டீலில் வந்து உள்ளே வந்து காப்பர் வச்சு இருந்திருக்க வாட்டர் ஜக் இது. அதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், நம்ம வாட்டர் ஜக்கில் வேணாம், காப்பர் டம்ளர் ஒன்று வாங்கிக்கிட்டு நம்ம இது டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னால் இந்த ஐட்டம். அது ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் வந்து குத்துவிளக்கு, எல்லா நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறது குத்துவிளக்கு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பிக்கிறது விளக்கேற்றி ஆரம்பிங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா டைப் மாடலு, இது வந்து தமிழ்நாடு டைப் மாடலு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபேன்சின்னு சொல்லி ஒன்று வருது, சரிங்களா? கேரளா ஃபேன்சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த விளிம்புல இந்த மேலே வந்துட்டு அன்னப்பச்சை போட்டு வர்றது வந்து கேரளா ஃபேன்சி. ஓகே ஓகே, இது வந்து இந்த மெட்டீரியல் எல்லா சைஸ்லயும் உங்ககிட்ட குத்துவிளக்கு கிடைக்கும் ப்ரோ? சின்ன வயசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லா சைஸ்க்கும் கிடைக்கும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட நம்ம கிட்ட இருக்குது. அதே வந்து பாத்தீங்கன்னா இதோ கேரளா ஃபேன்சி இங்க பாருங்க. ஓகே, இதோ கேரளா ஃபேன்சி விளக்கு. அப்புறம் அண்டர் பேட் கொசு, வீட்டுல வெயில் காலத்துல நிறைய கொசு அண்டர் பேட் இது. ஓகே, இது வந்து பிராண்டட் தான், இது ஹண்டர் ஹண்டர் கம்பெனி, இது பிராண்டட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 months வாரண்டி வருது. மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சைனா ஐட்டத்துக்கு வந்து வாரண்டி வராது, இதுக்கு வந்து வாரண்டியோட வரும். ஆனால் அப்புறம் தானே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்திலலாம் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய குத்து விளக்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஒரு குத்து விளக்கு வேணும் இல்லை அதில் செட்டாக வேணும்னு சொல்லி கேட்குற விளக்குங்க இதுங்க. ஓகே, எல்லா சைஸ்லையும், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஓகே, அப்படி தான் இது வந்து வீட்டில் நம்ம மசாலாலாம் போட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸஸ், ஸ்டீல் பாக்ஸஸ். ஓகே ப்ரோ, இது சைஸ் வரையா எல்லாமே? ஆமாம், இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் வந்து இது மேக்ஸிமம் அதில் வந்து மசாலா பாக்ஸு, மசாலாலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து பித்தளை பிளேட்டுங்க, அப்புறம் இது இது பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற பித்தளை செட்டு இது. ஓகே, பாக்ஸ் டேமேஜ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் நல்லாயிருக்கும், ஒரு 2000 ஒரு 3000 கொடுக்கணும்னா இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் இருக்கிற ஆஸ் யூஷுவல் இந்த பிக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஓகே ப்ரோ, ரெண்டு குத்து விளக்கு, ரெண்டு குத்து விளக்கு, ஒரு பன்னீர், ஒரு பித்தளை குடம், இது சாம்பிராணி காட்டுறது, சந்தன பவுலி, இது
எல்லாமே கம்ப்ளீட் செட்டா ஒரு விநாயகர் வச்சு ஒன்னு வரும். ஓகே ஓகே, இது கம்ப்ளீட் செட்டா ஒன்னு வரது. ஒரு 2000 ல இருந்து 3000 குள்ள நாம அஃபோர்டபிள் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் இல்லீங்களா ப்ரோ? இது வந்து கரெக்ட்டான ரேட் வந்து 2850. ஓகே, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செட் நம்ம வீட்டுக்கு சீர்வரிசை எல்லாம் கொடுக்கிறதுக்கு வந்து பூஜை சாமான சொல்லி வாங்குறதுன்றத விட இது இப்படி வாங்கினா 3700 வரும். இதுல எல்லாமே சேம் அதே மாதிரிதான். அதுல என்னன்னா இது குத்துவலுக்கு பன்னீர் சொம்பு, இந்த சந்தன பவுல், இந்த ஒரு பிளேட், இது மட்டும் தான். இதுல வந்து அடிஷனலா வந்து முக்காளி, இந்த சாமி உட்கார வைக்கிறதுக்கு பேர் வந்து முக்காளி, அது இருக்கும். அப்புறம் விநாயகர் ஒன்னு இருக்கு, ரெண்டு குத்துவிளக்கு, தீபக்கால், மணி, காமாட்சம்மன் விளக்கு, இந்த ஆர்த்தி காட்டுற இந்த தீபக்கால், இந்த குங்கும வச்ச பவுல், இதெல்லாமே சேர்த்து வரும். ஒரு செட்டா ஒரே செட்டா வந்துடும். ஒரு வீடுக்கு சீர்வரிசை கொடுக்கறது வந்து அப்படியே நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஓகே ஓகே, ஏன்னா இது 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 இப்படி வாங்குறதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். இது வந்து டபரான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்துட்டு பிரியாணி செய்யறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு, இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்டரிங் பண்ண போனீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, எல்லா சைஸ்லயும், சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே சரிங்களா, அதாவது 0 சைஸ்ல இருந்து 30-32 சைஸ் வரைக்கும் வருது. ஓகே, அதுல வந்து இதெல்லாம் நார்மல், இது நார்மல்ல வெயிட். இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ், இந்த ஒயிட் டபரால வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா வெயிட்லெஸ். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொட்டு அடிச்சதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாட் டாட் உள்ள லைன்ஸ் வந்து பாத்தீங்களா, அது எதுக்கு ப்ரோ? அது வந்துட்டு டிசைன்காக கொடுக்கறது. ஓகே, அது வந்து அலுமினியத்துல சின்ன சின்ன பீசஸா பண்ணி அது வச்சு அடிப்பாங்க. ஓகே, இது நான் இது வந்து ரேட் கூட வரும். ஓகே, இந்த பொட்டு எதனால ரேட் கூட வரும்னா, இந்த பொட்டு அடிக்கிறதுக்கான காஸ்ட் தான் அது. ஓகே ஓகேங்களா. அப்புறம் இது வந்து ஹோட்டலுக்கு தேவையான இட்லி பானை, 100 இட்லி. ஓகே, இட்லி பானையா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இட்லி பானையா தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பாக்ஸ் இட்லின்னு ஒண்ணு வரும், இப்ப எல்லாமே பானையா வேணும்னு சொல்லி கேட்டதுனால இது இதுல மேக்ஸிமம் 100 இட்லிஸ் வருது. அப்புறம் தான் அயன், அயன்ல வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். தவா, கடாயி, இது பனியாரக்கல், எல்லாமே எல்லா அயன் டைப்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அலுமினியம் இட்லி பானை, அண்டி, அண்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து பாத்திரம். ஓகேங்களா, இது ஃபுல்லாவே எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நீங்க கேட்டீங்க மினியேச்சர் செட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இண்டோலியம்ல சின்ன சைஸ் வரைய வருதுன்னு சொல்லிட்டு. இது சாம்பிள்ஸ், இது இதுக்கு என்ன சின்ன சைஸ்ல இருந்து வரும். ஓகே சரிங்க, இது அதுக்கான செட்டு, இது மினியேச்சர் செட்டு. நீங்க இப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் காட்டுனீங்களா ப்ரோ, அந்த மாதிரி ஒரு செட்டாவே மினியேச்சர் கிடைக்குங்களா? மினியேச்சர் வந்துட்டு இப்பதான் அந்த மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லூஸ்ல தான் வரும், இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டா தான் வரும். நம்ம பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான சைஸ்ல நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதுல அதான் அட்வான்டேஜ். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா இருக்கும், அது சின்ன காம்பாக்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு சைஸ் வரைய பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்திரம், இந்த இது முறுக்கச்சி, இது டோப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த இது சாதாரணம் கழுவுறது, இதை கழுவி ஊத்துக்கிறதுக்கு பாக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கிறது. அது பாக்ஸ், சொம்பு, தூக்கு ஐட்டம்ஸ், இந்த பால் எல்லாம் வாங்குறதுக்கான தூக்கு ஐட்டம்ஸ், இது இது பால் குடம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஐட்டம், அதெல்லாம் ஒவ்வொரு மாடல்ஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா, அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா கேஜஸ் கணக்கு தான் சொல்லுவாங்க. 1.5 கிலோ சைஸ்னா சின்ன சைஸ், அதுல இருந்து பெருசு வரைக்கும் வர்றது அது. ஓகே ப்ரோ, இந்த பக்கம் வந்தனால பாக்ஸ்ல பாக்ஸ் ஐட்டம்ல வந்துட்டு எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ், ஐடியல், ஆர்கன்டோ, அப்புறம் தென் நந்தி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரி விஜயலட்சுமின்னு எங்க பிராண்டு, இந்த கோயம்புத்தூர் இது கோயம்புத்தூர் கமர்ஷியல் கிரைண்டர் எல்லாம் வருது பாத்தீங்களா, அவங்களதே அப்ளைன்ஸ் வந்து விஜயலட்சுமின்றது. ஓகே ஓகே, அது எங்ககிட்ட மட்டும் தான் ஒசூர்ல, நீங்க எங்க செக் பண்ணாலும் கிடைக்காது, எங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும். விஜயலட்சுமில வந்து தவா, கடாய், பனியாரக்கல் எல்லாமே வருது.
அது இன்கேஸ் எங்களோட பிராண்ட் கூட நாங்கள் சொல்லலாம். பிலிப்ஸ்ல கூட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் 1.5 லிட்டர்ல இருந்து 25-30 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதுக்கு மேலே போகிறது வந்து கமர்ஷியல் போகிறதா 100 லிட்டர்ஸ் குக்கர்ஸும் வருது, 50 லிட்டர்ஸ் 100 லிட்டர்ஸ் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஐட்டம். நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் போட்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அது கமர்ஷியலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. அந்த 50 லிட்டருக்கு 100 லிட்டருக்கு மேக்ஸிமம் ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 30 லிட்டர் வரைக்கும் இந்த மேக்ஸிமம் போதுமானது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மாதிரி டைப்பும் ஒன்று வருது, இன்னர் குக்கர்னு சொல்லுவாங்க, உள்மூடி வச்சு வர்றது மேல இருக்குது பாத்தீங்களா, இது வந்து உள்மூடி இன்னர் குக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. குக்கர்ல ரெண்டு டைப் தான் வருது, நார்மல் இந்த மாதிரி குக்கர் ஒன்னு, இன்னர் குக்கர் ஒன்னு. அது என்ன ப்ரோ ரெண்டு குக்கருக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. இந்த வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மூடி வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்கும், இது வந்து மேலேயே இருக்கும். இந்த இது இருக்கு பாத்துருக்கீங்களா, இது மேலேயே இருக்கிறது. அது அப்படி கிடையாது, அது உள்ள வரும். இந்த மேல இந்த குக்கர் ஓபன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள இருந்து வர்றது அது வந்து அந்த குக்கர் இன்னர் குக்கர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் நாங்க எப்படி கொடுப்போம்னா, அந்த இன்னர் குக்கர் கேட்கற கஸ்டமர்ஸ் தான் நாங்க இன்னர் குக்கர் தருவோம். ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ் பண்ணி பழக்கம் இருந்தாதான் அது கரெக்டா வரும். நார்மலா இருக்கிற மாதிரி ஏன்னா இப்போ ப்ரெஷர் குக்கர்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுனால நாங்கள் கஸ்டமர் கிட்ட கேட்டு தான் எல்லாம் தெளிவாக கொடுக்கறது. ஓகே ஓகே. ஏன்னா கஸ்டமர் கொடுக்குறப்ப குவாலிட்டின்றது ஒன்று நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு எது பிடிக்குமோன்றதான் நாங்கள் அதை தரோம். ஆனால் இருந்தாலும் இன்கேஸ் நாங்கள் அவங்களோட சேஃப்டினஸ்க்காக நாங்கள் ஒரு கார் கேட்டுட்டு தான் நாங்கள் தர்றது. ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஐட்டம்ஸ், கிரைண்டர் உஷான்ற கம்பெனியில் இருக்குது, பொன்மணின்ற ஒரு கம்பெனியில் இருக்குது, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் லக்ஷ்மின்ற ஒரு கம்பெனியில் இருக்குது, பெஸ்டிஜிலையும் போட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸ்லையும் உங்களுக்கு கிரைண்டர் சூட ஆரம்பிச்சிருக்காங்க. சௌபே கையில் கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஓகே. கீழே பார்த்தோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடன் ஐட்டம்ஸ். உடன் ஐட்டம்ஸ் வந்து இது பீலன், இது வந்து ரோலர்னு சொல்லி சொல்கிறது. இங்கிலீஷில் சொல்லணும்னா பீலன் சொல்லி சொல்லுவாங்க. ரோலரும் இங்கிலீஷ் தான், அங்கே எல்லாருமே ரோலர்னு சொல்லி இது பண்ணுறதுனால இது. ஓகே, இது வந்து சப்பாத்தி கட்ட, சப்பாத்தி கட்ட, சப்பாத்தி ரோலர், சப்பாத்தி ரோலர். ஓகேங்களா, இது வந்து மோர் மஸ்ட். ஓகே, இது எல்லாமே ஒன்று குவாலிட்டி பார்த்து தான் நாங்கள் வாங்கி வைக்கிறோம். ஓகே, இதுலேயே வந்து வெயிட்லெஸ்ஸாக இன்னொரு குவாலிட்டி ஒன்று வருது, ரொம்ப மட்டமான குவாலிட்டி, அது வாங்குறதே கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிறது தான் வாங்குகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலகை, இந்த பலகையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பலகை வருது. அந்த பலகை எல்லாமே ஒன்று ஒன்று நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணி எல்லாமே பார்த்து தான் வாங்குகிறோம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிஷின் கட்டிங் தான். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த அந்த துரு அந்த கையில் செஞ்சாங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன இது வரும், அவங்களே செப்பரேட் அப்ளையன்ஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஸ்டவ். கிளாஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலயுமே இருக்கு, ஸ்டீல் இருக்குது, கிளாஸ் டாப்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. 2 பர்னர் 3 பர்னர் 4 பர்னர் வரைக்கும் இருக்கு, எல்லா பிராண்ட்லயும் இருக்குது. பிரஸ்டீஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஹாப் டாப்ன்ற மாடல், இப்ப ரீசெண்டா லான்ச் ஆயிருக்க மாடல் ஹாப் டாப்ன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன் இருக்குது, நார்மல் இது இருக்குது. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா டைல் கிரானைட் கல்ல இதான் இது பண்ணுவோம், பிளேஸ் பண்ணுவோம். அந்த பிளேஸ் பண்றதுக்கான இது வந்துட்டு கம்மியான இருக்கும், வித்து வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். சோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுல பிளேஸ் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் காஸ்ட் கொஞ்சம் கூட தான் வரும், ஒரு 8,000-9,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனா இது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் தென் குக்கர்ஸ், நீங்க குக்கர் ஐட்டம்ஸ் இதுல என்ன பாக்குறீங்களோ எல்லா பிராண்ட்லயும் இருக்கும் உங்களுக்கு. 1.5 லிட்டர்ல இருந்து எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும். சோ அங்க மேல இருக்குறது எல்லாமே குக்கர்ங்களா ப்ரோ? அது அது கூட குக்கர் தான். இது வந்து டீ ட்ரம். ஓகே ஓகே. இது வந்து டீ ட்ரம், இது கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கறது, கம்பெனிஸ் மட்டும் கொடுக்கற பிராண்ட். இது பிஜேன் அண்ட் ஷீபா ரெண்டுமே நல்லா இருக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே குக்கர் ஐட்டம்ஸ் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாவே. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ், பக்கெட்ஸ், டஸ்ட்பின், குளிக்கிற மக்கு, மரம் எல்லாமே இதுல பிளாஸ்டிக்லயே எல்லாமே வர டப்பர் வேர் பாக்ஸஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். கடைபெரும் நீங்க கேட்டீங்களா புதுசாக பிரஸ்டீஜ்ல வந்திருக்க கிளிப் ஆன் மாடல்,
ஓகே. இது வந்துட்டு இது கூட மாடல் நல்லா இருக்கும். ஆனால் இதில் வந்து மல்டி பர்பஸ் இது. அது மூடினீங்கன்னா குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், மூடி எடுத்துட்டா அது வெசலாகவும் யூஸ் பண்ணலாம், நார்மலாக இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மல்டி பார்ட். இது டிஷ் இந்த சர்விங் டிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுலேயே ரெண்டு மாடலில் இருக்கிறது. ஸோ கெட்டில் அது வந்துட்டு இந்த டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க இல்லையா, ஓகே, அந்த salt pepper எல்லாம் வைக்கிறது, அந்த வைக்கிற செட். ஓகே ஓகே. குக்கர்ஸ் வந்து black, அதே வந்து black metal சொன்னா இல்லீங்களா, ஃபர்ஸ்ட் அலுமினியம் மெட்டலா இருக்கும்னு சொல்லிட்டு இது black metalல வர குக்கர்ஸ். ஓகே ஓகேங்களா. இது வந்து ஃப்ரை பேன் சொல்லி சொல்றது, இந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, ஆமா, எக் ரைஸ் வெஜ் ரைஸ் எல்லாம் போறாங்களா அதுக்கான இது. கீழே வந்து கமர்ஷியல் போற தவா. சோ இது எல்லாமே கமர்ஷியல் ஐட்டம் தான் இல்ல ப்ரோ? இது எல்லாமே கமர்ஷியல் ஐட்டம். இது வந்து இது வரைக்கும் வீட்டுக்கு உபயோகப்படுறது. அதுக்கு மேல போச்சுன்னா எல்லாமே கமர்ஷியல் போறது. 25,000, 30,000 ML இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் போறது. இது வந்து அயன்ல சொன்னீங்களா, அயன்ல தவாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது மல்டி பர்பஸ் தவாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரை பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இது கடாய். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தோலிய தவா, தோசை தவா அலுமினியத்தில் வரும், இண்டோலியத்தில் வரும். இண்டோலியம்ன்றது அலுமினியம் தான், அலுமினியத்தில் கொஞ்சம் ரிக்னஸ்டாக இருக்கிற மெட்டல் வந்து இண்டோலியம் ஓகேங்களா. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாமே பழக வைக்கணும், அது ஒரு சீசனிங் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது பழக வைக்கணும் ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா உரல் ஸ்டோனில் உரல், லேடிஸ் வந்து மஞ்சள் சில குளிப்பாங்க இல்லையா, நம்ம தங்கச்சிங்க அம்மா எல்லாமே இருக்கு அதுக்கு, அது அந்த ஐட்டம்ஸ். அது இது மேலே வந்து கரண்டி ஐட்டம்ஸ், அப்புறம் குக்கர் தேவையான வந்துட்டு சரிங்களா. கஸ்டமருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்லே குவாலிட்டி நாங்க சொல்லி தான் கொடுப்போம், கம்மி ரேட்ல வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க, கம்மி ரேட்ல இருக்கிறதும் இருக்குது, ஆனா அதுக்கும் நாங்க குவாலிட்டி சொல்லி தான் கொடுப்போம். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி, இந்த தூக்கு வந்து வெயிட், ஸ்டீல்ல வந்து ரெண்டு ஐட்டம் தான் வரும், வெயிட் ஒன்று வரும், வெயிட்லெஸ் ஒன்று வரும். ஸோ அது கஸ்டமர் சொல்லி தான் தருது, வெயிட்லெஸ் தான் சீக்கிரமா உடஞ்சிரும், விரிசல் வர்றது அந்த இதெல்லாம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் வராது, இது அது தகுந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரேட் ஒரே ரேட்ல வராது, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வரும், குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரேட் தகுந்த மாதிரி வரும். ஸோ அது தகுந்த மாதிரி இருக்கும், குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் காசு. இங்க அதுவும் இல்லாமல் பசாரோட நாங்கள் இங்கே கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக், நாங்கள் சொல்றது கிடையாது கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இது. ஓகே ஓகே. நிறைய ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் இது பண்ணியிருக்கோம், லோக்கல் ஆட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ கூட ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஃபுல்லாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வீட்டில் இருந்து புதுசாக இப்போ கல்யாணம் ஆனவங்க வந்து நம்ம போய் ஒரு வீட்டில் வந்து செட் பண்ணணும், அவங்க அம்மா தான் எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த இடத்துக்கு வந்தா மொத்தமா வாங்கிட்டு போலாம், எல்லாமே வாங்கிட்டு போலாம். அது மொத்தத்துல அம்மாவாகட்டும் பாட்டியாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, சீர் வருஷ செட்டுன்னு எல்லா கடைகளும் விற்பாங்க, அது வாங்காதீங்க தயவு செஞ்சு, ஒன்னு ஒண்ணும் பார்த்து வாங்கி கொடுங்க, அதுல தான் நம்மளோட வீட்டுக்கான அன்பு இது எல்லாமே அதுல இருக்கிறது சரிங்களா. அவங்க அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்ப ஒரு பாத்திரம் நம்ம ஊர்ல எல்லாம் இங்க ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க, கிருஷ்ணகிரி போனாங்கன்னா அதுல வேற ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க, வேற ஒரு ஸ்டைல்ல வேற ஒரு மாடல்ல இருக்கும், பாத்திரம் எல்லாமே சேம் தான், ஆனா மாடல்ஸ் வேற ஒன்னு வருது இல்லைங்களா. சோ அதுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்ம பொண்ணு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம். எனக்கு தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.
பிரதர் வந்து அவங்க கடையில இருக்கிற எல்லா பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுலயும் ஹைலைட் அவர் வந்து சீர்வரிசை செட்டுன்ற ஒரு செட்டை பத்தி சொன்னாரு. சோ அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, பாக்குற உங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசா இருந்திருக்கலாம். இப்போ அது எப்படின்னா, ஒரு கடையில போயிட்டு ஒரு சீர்வரிசை செட்டுன்னு கேட்டா அவங்களுக்கு பாத்திரம் ஒரு புது வீட்டுக்கான பாத்திரம் மொத்தத்தையும் கொடுத்துருவாங்களா, அது குவாலிட்டியா இருக்காது, நீங்க தனித்தனியா பாத்து வாங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அவர் சொன்னது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன பிடிக்கல என்ன பிடிச்சது, ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. திரும்ப வேணா கூட நம்ம பிரதர் கிட்ட வந்து கேட்டு என்ன மாதிரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒசூர்ல இருக்கிற இந்த கடைக்கு நீங்க வரணும்னா வந்து பாருங்க. பிரதரோட போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இங்க கான்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். லொகேஷன் தெரியலனா லொகேஷன் அங்க கிளியரா இருக்கு. அந்த உழவர் சந்தை ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த சீனிவாசா தியேட்டர் அப்படின்ற ஒரு தியேட்டர் இருக்கு இங்க ராயக்கோட்டை ரோட்ல. அந்த ரோட்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், பக்கத்திலேயே இருக்கு, நீங்க ஈஸியா வந்து ரீச் பண்ணலாம். இந்த வீடியோ கொடுத்ததுக்கு பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ், பார்த்ததுக்கு உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.